விஜய ஆப்டிகல் ஹவுஸ், பாரிஸ், அண்ணாநகர், நீலங்கரை, டி நகர். அருள்நிதி நடிக்கும் K13, May 3 முதல். விஜய் ஆண்டனி ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன நம்பியிருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து விஜய் ஆண்டனின்னு ஒரு நடிகர், நடிகரே கிடையாது, நடிகர் மாதிரி தோற்றமளிக்கிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தெளிவான ஆளே கிடையாது. கடவுளே வந்து ஆக்ட் பண்ணால் கூட கதை நல்லா இல்லைனா எச்சு போயிடும். யாருக்கு வழி இல்லை? அம்பானியில் இருக்கு, அம்பானிட்ட இல்லையா, மோடிட்ட இல்லையா, நம்ம சிஎம்கிட்ட இல்லையா? இவங்க பண்ணுற அரசியல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கே. இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுதான் முக்கியம் வச்சு தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே அதுதான் முக்கியம், நம்ப மாட்டீங்க. என்ன சத்தியம் இதுதான், ப்ராமிஸ் அதுதான். சிவாஜி சார் லெவலில், கமல் சார் லெவலில் யோசிக்கலாம், அந்த மாதிரிலாம். நான் வந்து பிறவி நடிகர்லாம் கிடையாது. ஸோ வந்த பிறகு ஸ்பாட்டில் நிற்கிறோம், இது என்ன பண்ணுறது, ஐயோ ஒன்றும் பண்ணலையே, இதை சட்டையாவது ஒழுங்காக ஃபிட்டாக போடுவோம். சரி, நடிக்க தெரிலன்னு சொல்கிறேன் இல்லையா, எதாவது முயற்சி பண்ணி பார்ப்போமே. May 1, 2019 என் லைஃப்பில் ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்க போகுது. நக்கீரன் ஸ்டுடியோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் கூட விஜய் ஆண்டனி இருக்காங்க, அவங்கள தான் வெல்கம் பண்ண போகிறோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதைகள் கேட்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போய் அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் உங்களுடைய படங்களில் எங்கள் எல்லாருமே ரிலேட் பண்ண வைக்கிது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை தொட்டு, எங்களுடைய எமோஷன்ஸை தொட்டு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை நீங்கள் தொடுறீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராங்கான பேஸ்ன்னு பார்க்கலாமா? சந்தோஷமாக இருக்கும் மேலே. ஏன்னா நான் ரொம்ப நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப டு த பாயிண்ட் உணர்வு மிக்க கேள்விகளாக கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது நீங்கள் கேட்குறது எல்லாமே, புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெளிவாக தெரியுது. நான் உங்களில் ஒருத்தனாக இருந்து அந்த படத்தில் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பெரிய அறிவுகள்லாம் எதுவுமே கிடையாது. காமன் மேனாக நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேனோ, 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, சினிமா வரதுக்கு முன்னாடியோ எப்படி இருந்தேனோ, உங்கள் உணர்வு என்னவோ அதே உணர்வு தான் எனக்கு இருக்குது. அதை விட பெருசாக உணர்வு வளர்த்துக்க வேணான்ற முடிவோடு இருக்கிறேன். ஆக்சுவலாக உணர்வு பூர்வமாக வந்து நிறைய வேறு லெவலில் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கான டெக்னிகாலிட்டிஸ் மேபி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து, நானாக இருக்கிறதே விரும்புகிறேன். உங்களில் ஒருத்தனாக இருக்கின்றதுனால எனக்கு வந்து நீங்கள் கேட்டால் எப்படி என்னோடய கதையை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிறீங்களோ பார்க்குறீங்களோ, அதே மாதிரி அந்த டேரக்டர் அந்த கதை எனக்கு சொல்லும்போது எக்ஸைட்மெண்ட் வந்தால் அந்த படத்தை நான் பண்ணுறேன். ஆனால் இப்படி நீங்கள் ட்ராவலிங், உங்களுடைய ட்ராவலிங்கில் விஜய் ஆண்டனி கடந்து போயிட்டே இருக்காரு, மியூசிக்கல் கெரியரில் டெக்னீஷியனாகவும் இருக்கார், ஆக்டராகவும் இருக்கார். ஸோ அந்த அந்த டைமில் ஒரு சர்ட்டன் பீரியடில் நீங்கள் கமர்ஷியல் படம் பண்ணியே ஆகணும்னு தள்ளப்படுற சூழல் இருக்காங்க இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். நான் ரொம்ப கமர்ஷியல் படம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், பயங்கர கமர்ஷியல் பண்ணுறேன், வெளியே தெரிய மாட்டேங்குது. நான் வந்து பெரிய கமர்ஷியல் படம், அதில் காசு வராதுன்னு நினச்சா நான் படம் பண்ணுவேன்னா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான்ன்ற ஹிட்டுன்றதுனால தானே நான் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் வேணாம் நடிக்க மட்டும் தான் போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு நடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அது கமர்ஷியல்னு தெரிஞ்சதுனால தானே நான் கடன் வாங்கி படம் பண்ணுறேன். பிச்சைக்காரன் எவ்வளோ பெரிய கமர்ஷியல்னு நான் தெரிஞ்சிருந்து பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாமே கமர்ஷியல்னு தெரியும், நான் பண்ணுறது கமர்ஷியல் படங்கள் தான். விஜய் ஆண்டனி ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றி நான் யோசிக்கிறதில்லை. என் கதாபாத்திரத்தை அவன் அக்செப்ட் பண்ணால் போதும். ஜென்ரலாக வந்து அவங்க படம் பார்க்கும்போது தன்னை ஒத்துருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ யாருக்குமே வந்து கடவுளே வந்து ஆக்ட் பண்ணால் கூட கதை நல்லா இல்லைனா எச்சு போயிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நோபடி அதை உட்காந்து பார்க்குறதில்ல. ஸோ எனக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நினைப்பே எனக்கு கிடையவே கிடையாது. நான் இங்கேருந்து கேமரா கட் பண்ணி நீங்கள் வெளியே அமுச்சு விட்டுட்டிங்கன்னா சக மனிதனாக வந்து அது கூட்டத்துக்குள்ளே புகுந்து போயிடுவேன். எனக்கு அது ஆக்டர் அப்படின்ற ஃபீலிங்கே இல்லை, நடிக்கவும் தெரியாது, அது வேறு விஷயம். பட் வந்து ஆக்டர்ன்ற ஃபீலிங், ஒரு ஸ்டார் அந்த மாதிரி ஃபீலிங்கே எனக்கு இல்லை. இங்கேருந்து கட் பண்ணால் அப்படியே மிக்ஸ் ஆகி நான் சர்க்கிள் ஆயிடுவேன். ஸோ மக்கள் வந்து என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது எண்ணம்லாம் துளி கூட எனக்கு கிடையாது. கதையை நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி பார்க்குறேனோ அதே பாயிண்டில் தான் மக்களும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று. ஸோ கதையை தான் நான் மையப்படுத்திக்கிறேன், அந்த கதாபாத்திரத்தை மக்கள் ஏற்றுக்கணும், நான் ஏற்றுக்கிட்டால் அவங்க ஏற்றுப்பாங்க, அப்போ அவ்வளோதான் என்னோட கணக்கு. நான் கேள்வி போட்டோண்ணே ரீசெண்டாக, நீங்கள் காலி போகும்போது கேள்வி போட்டோம், நீங்கள் ஒரு டெக்னீஷியனை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணுங்க, சின்ன சின்ன டெஸ்ட்லாம் வைப்பாருப்போ, அந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணால் தான் படம் பண்ண முடியும். இதை கிருத்திகா உதயநிதி அவர்களே சொல்லியிருக்காங்க. நம்ம ஆண்ட்ரூ என்ன டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாரு? ஃபஸ்ட்டு கதை கேட்பேன், எழுதி கொடுத்து படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நான் கேட்டு முடிச்சுட்டு நான் படிக்கிறேன்னு சொல்லுவேன். சொல்லும்போது அவர் எவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு, இங்கேருந்து வருதா இங்கேருந்து வருதான்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதுதான். கதை கேட்ட உடனே நான் வந்து முடிவு பண்ணிடுறேன், இவர் வந்து இந்த படம் பண்ணுறோம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி ஒரு பெரிய டெஸ்ட் கிடையாது, நான் பேசும்போதே ஒருத்தரை வந்து அளவெடுத்துருவேன் ஆக்சுவலாக, இதுதான் சொல்லிட்டு. அதுக்கு மேலே ஏதாவது முன்னப்பின்னு இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நான் உள்ளே இறங்குவேன். ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது
அதுக்கான ரிஸ்க் இருக்க தான் செய்யும். பட் எல்லாத்தையும் தாண்டி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து சந்திச்சு அதை மீட்டு வெளியே வந்துடலாம்னு பெரிய நம்பிக்கை என் மேலே எனக்கு. ப்ளஸ் அந்த அவங்க சொன்ன கதை மேலேயும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை. எந்த விஷயமே வந்து முழுமை பெற்று வெளியே வரதில்லை. நம்ம நம்மக்கிட்டே 1000 குறை இருக்குது. உங்கள் உருவத்தில் 1000 குறை, என் உருவத்தில் 1000 குறை, அவர் உருவத்தில் 1000 குறை. குறையாக பார்த்தா குறை இல்லை, இதுதான் இதோட அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அடையாளம். காதலில் விழுந்தேன்னு ஒரு படம் வருது, அந்த படம் ரிலீஸில் அவ்வளோ பிரச்சனையை சந்திக்குது, அவருக்கு அவ்வளோ கனவு இருக்கும் விஜயாண்டின்றவருக்கு. நம்மளுடைய நம்ம போட்ட எல்லா ஆல்பம் ட்ராக்கும் செம்ம ஹிட்டு, இது கேட்டு ரசிக்க போகிறாங்க, தியேட்டரில் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கனவோட உட்கார் விஜயாண்டி. ஆனால் அந்த படத்துக்கு வந்த எதிர்ப்பு, அங்கே தோயவே இல்லை, அங்கே குறைஞ்சி போயிடல, அவர் எந்திரிச்சு ஓடி ஓடி வந்துட்டே இருக்காரு. இந்த லைஃப் இந்த கேரியர் தான் நான் கேட்குறேன். பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவங்களோட ஒய்ஃப் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அஸ் அ ப்ரொடியூசரா. ஆனால் விஜயாண்டனி பிளான் பண்ணி பக்காவாக அடிக்கிறாருப்பா. அவர் தான் அவர் ஒரு படத்தில் எல்லா வேலைகளுமே செய்கிறாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுறாருன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தெளிவான ஆளே கிடையாது, எமோஷனலாக டிசைட் பண்ணுறேன். மூளை யூஸ் பண்ணுறதே இல்லை, மனசு தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பாதிக்கும் ஏதோ சின்ன, கண்டிப்பாக ரொம்ப எமோஷனலாக, கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தே என்னோடய மனசு தான் ஆக்சுவலாக. நம்புவேன் எல்லாரையும், டக்கு டக்குன்னு நம்புவேன். அவன் உண்மையாக இருக்கணும் இல்லையோ அவனை நம்பிகிட்டே இருப்பேன். அந்த நம்பிக்கை வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவான் எல்லா இடத்துலையுமே. ஸோ அறிவு யூஸ் பண்ணி நான் வரதாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் கூட கனெக்டாக இருக்க மாட்டேன். உண்மையிலே அறிவு யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இது நாலு சாங்கு நாலு ஃபைட்டு அப்படி இப்படின்னு அப்படியெல்லாம் போயிருக்கோம். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் அறிவு யூஸ் பண்ணல, என் எமோஷன்ஸ் மட்டும்தான். அறிவு என்ன சொல்லியிருக்கோம், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஓடின டேரக்டர்ஸ் கூட சேருன்னு சொல்லுவோம், சொல்லும் அந்த ஹீரோயின் போடுன்னு சொல்லும் அப்படின்னு தான் நான் பேசும் இல்லை. ஸோ நான் வந்து ஒன்று போய் கேட்பேன் அந்த அந்த டைமில் எனக்கு ஒரு மூமெண்ட்டில் சி மனசு வச்சு முடிவெடுக்கிறேன்றது ஒரு பக்கமே இருந்தாலுமே அந்த டைமில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மூர்கத்தனமும் எனக்கு இருக்குது. தப்பாக எதுவும் செய்ய மாட்டேன், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப வந்து பணிஞ்சு தான் எல்லாம் போகிறது. வந்துச்சுன்னா பார்த்துடலாமே என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால எல்லா ரிஸ்கையும் எடுத்து போட்டுப்பேன் தலைக்கு மேலே. இந்த விஷயம் வந்து குட்டி வேலையாக இருக்கும், இந்த சின்ன ஃபாண்ட்டாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும், இதனால தான் அந்த படமே ஓடப்போகுதுன்ற மாதிரி அந்த குட்டி வேலையில் வேலை செஞ்சிட்ருப்பேன். ஓடுது ஓடலன்ற ரெண்டாவது விஷயம். ஸோ சின்சியராக மனசு வச்சு எமோஷனலாக முடிவெடுக்கிறதுல நிறைய பாதிப்புகளும் இருக்குது, வலிக்கும். சி யாருக்கு வழி இல்லை, அம்பானியில் இருக்கு அம்பானிகிட்ட இல்லையா, மோடிகிட்ட இல்லையா, நம்ம சிஎம்கிட்ட இல்லையா, எல்லாரும் பிரச்சனையில் தான் இருக்காங்க. ஸோ சும்மா விட்டிங்கன்னா அதுவாக பிரச்சனையாக உங்களுக்கு வரும். நீங்களே சூஸ் பண்ணிக்கிட்டா பிரச்சனையை, நீங்கள் விரும்பி சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனையை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதானு தெரியல. பிரச்சனைன்றது வந்து எல்லாருக்குமே இருக்குது. எம்என் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறீங்க, பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம்மு, அதில் சொன்ன பேசப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும், அதில் நீங்கள் காமிச்ச காட்சிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சட்டையில் கரண்ட்டாக அந்த அந்த டைமில் என்ன நடந்தது, எப்படி ஒரு பதவிக்கு வரான் ஒரு ஒரு பொலிட்டிஷியன்றதை ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக விஜயாண்டி அவர்கள் கனெக்டடாக இருக்கணும், சோஷியல் இஷ்யூஸ்லேயுமே சரி என்ன பிரச்சனைகள் நடந்துட்டுருக்குன்னு சரி அதை நீங்கள் பண்ணணும். ஸோ கரெக்ட் அப்டேட்லேயே எல்லாமே நடந்துட்டு. எனக்கு அவ்வளோ அரசியல் தெரியாது ஆக்சுவலாக. இப்போ கூட சொல்கிறாங்களே நிறைய பேர், எம்எல்ஏ எம்பி இந்த எலெக்ஷன் நடக்குது இது நாலு பேர் சேர்ந்துருவாங்க, இங்கே தங்க போனாங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க, இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதை பற்றி நான் ஆழ்ந்த அறிவு எனக்கு கிடையாது ஆக்சுவலாக. அரசியல்னால் நமக்கு சிஎம் பிஎம் அவ்வளோதான் தெரியும், எலெக்ஷன் நடக்குது யாரோ ஒருத்தன் ஜெயிக்க போகிறாங்க இவ்வளோதான், அதை அதையே வேலையாக பண்ணுறவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க அந்த டைம்லன்னு சொல்லிட்டு ஒரு அறிவு தான் இருக்க தவிர்த்து. பட் கதையாக தான் அந்த எம்என் விஷயத்தை பண்ணேன். அரசியல் சார்ந்த அறிவு ரொம்ப கம்மி தான் எனக்கு, அதை வளர்த்துக்கலாம். ஏன்னா நினச்சா ஒரு 2 வருஷம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தமானவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தா அதை வளர்த்துக்கலாம். இல்லை அந்த மாதிரி திருப்பி ஜேர்னர் எடுக்கணுன்ற ஏதாவது மைண்ட் செட் இருக்கும் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அடுத்தது ஆனந்தோட இதில் பண்ணுறேன். சூப்பர். அரசியல்ன்றது இவங்க பண்ணுற அரசியல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கே நான் சொல்லுங்கள் புரியுதான் தெரியல. இப்போ அரசியல்ன்றது மக்கள் நல்லது பண்ணுறது தான், இவ்வளோதான். ஒரே சிங்கிள் லைனில் சொல்ல போனால் நீங்கள் ஏதாவது நீங்கள் தலைவனாக இருக்கணும், மக்கள் நீங்கள் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணிப்போங்க, நல்ல முடிவுகளாக எடுங்க, அவ்வளோதான் அரசியல். இதில் வந்து 1000 குறுக்கிட்டான விஷயங்கள்லாம் இவங்க புதுசாக க்ரியேட் பண்ணியிருந்திருக்கலாம் எல்லா ஊர்கள்லையுமே. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதும் ஓகே தான், தெரியாமல் பண்ணுறதும் ஓகே தான், அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. இது கேட்கும், ஏன்னா அர்ஜுன் சார் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு கதைக்கு ஓகே சொல்லிட மாட்டார் அப்படின்றது. எங்கள் இரும்புத்துறை அப்போ ஒரு நரேஷன் நடந்தது, அந்த நரேஷனை நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எல்லாருமே, கொலைகாரர்லாம் நாங்கள் திருப்பி அர்ஜுன் சார் இருக்காரு விஜயாண்டி கூட அப்படின்னும் போது பா எப்படி பா என்ன பண்ண போகிறாங்க பா ரெண்டு பேரும் என்ன மேஜிக் நடக்க போகுதுப்பா ஸ்க்ரீன்லன்னு ஒரு இருந்தது. ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கண்ணா அந்த பாசிபிள். ஆக்சுவலாக கதை சொல்லி முடித்த உடனே இமீடியட்டாக நான் எப்போவுமே வந்து யோசிக்க மாட்டேன் அதை மாதிரி. நான் இது வரைக்கும் கதை கேட்ட படங்கள் எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னால் வாக்கு கொடுத்தா பண்ணது தான். அதுக்கப்புறம் செகண்ட் தாட்டு என் கதை இலாக்காட்ட சொல்லிட்டு சொல்கிறேன், வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படி இப்படின்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன். நான் கேட்டேன்னா அதுதான் முடிவு.
அது அதுக்கு அந்த அந்த முடிவை வந்து உலகமே எடுத்தாலும் கூட நான் வந்து அந்த அந்த விஷயத்த நான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னான். இப்போ வந்து அர்ஜுன் சார் போட்டால் கரெக்டாக இருக்கும், சார் எப்படி ஒத்துக்க வைக்கிறது? டேரக்டர் நீங்கள் சொன்னீங்களா, டேரக்டர் சார் அவரோட சாய்ஸுமே அதுதான் ஆக்சுவலாக. அவர் எப்படி ஆண்ட்ரோ கேட்குறது, அவர் சார் வந்து ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அணுகி வந்து கதையை சொன்னோம். கேட்டவுடனே அவருக்கும் பிடிச்சி போச்சு, ரிசீவ் பண்ணார், அவர் சந்தேகங்கள்லாம் கேட்டார், ரொம்ப இயல்பாக பழகினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மீட். ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஹாப்பி அர்ஜுன் உள்ளே கொண்டு வந்ததில்ல? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சி ஐம் எப்படி சொல், என்ன நம்பியிருக்காங்களே ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து விஜய் ஆண்டனின் ஒரு நடிகர், நடிகரே கிடையாது, நடிகர் மாதிரி தோட்டமளிக்கிறார் முடியாது. இல்லை அப்படி தான் இது ஆக்சுவலாக. இல்லை நான் வந்து இது ஒரு கணக்கு தான், நான் போட்ட வந்து வந்து ஒரு இது தான், இது வந்து நான் நடிக்க தெரிஞ்சு நடிக்க வந்தேன் அப்படின்னு கிடையாது. இந்த டிசிஷன் நல்லாயிருக்கு, இது ஜெயிச்சிரும், நடிக்க தெரியுதோ இல்லையோ கதை தான் முக்கியம் ஒரு படத்துக்கு. அதில் ஓரளவுக்கு நீங்கள் சின்சியராக எஃபர்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கதை தான் முக்கியம் அப்படின்றது இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுதான் முக்கியம் வச்சு தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே அதுதான் முக்கியம். ஸோ இந்த லுக் வைஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கார், எம்என்ல ஃபுல்லாக நல்லா பியர்டாக அடர்த்தியாக இருக்கும், ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் காலையில் மூணு கெட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள் ஸ்க்ரீன் ஷேவில் வந்துடும். இப்போது ஃபிசிக்காக நல்லா பல்காக, அது திமுரு புடிச்சவன்லையுமே ரெகுலராக இருந்தீங்கன்னா திமுரு புடிச்சவனில் பார்க்கும்போது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பல்காக இந்த இந்த ஸ்க்ரீனில் இருந்தது. ஸோ அந்த இதை பற்றி லுக் வைஸ் சொல்லுங்கள். ஒன்றும் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நிறைய பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான், ஏன்னா முதல்ல ஏதோ வந்துட்டோம் சினிமாவில், வந்து அந்த குளத்தில் தூக்கி போட்டோன்னா நீந்தி வெளியே முங்கி உலகத்தை பார்க்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் நீந்த ஆரம்பிச்சிருக்கோம். நீந்த ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுது, கமல் சார் மூன்றாம் பேரில் என்ன பண்ணார், பேசும் படத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, மைக்கேல் மேல காமராஜர் நாலு கெட்டப்புக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் தன்னோட லுக்ஸில் எவ்வளோ மெனக்கெட்டு வேலை செய்கிறாங்க, அபூர்வ சகோதரர்களை முட்டை மடக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார். ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டோம், உள்ளே வந்தாச்சு ஓகே. இதுக்கப்புறம் நான் உங்களை நம்பி பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மெனக்கெட்டு ட்ரை பண்ணேன், அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது அலன்ற அடுத்த விஷயம், அபத்தமாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன மெனக்கெடுதல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறேன் இப்போ தான், எதிர் நீச்சல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் என் வண்டி. இப்போது இந்த படத்துலையும் இந்த படத்தில் இந்த படத்தில் இல்லை, என்னோடய கேரியர்லேயே சொல்கிறேன். நான் போட்டு நிறைய இஷ்யூஸ்லாம் சந்தித்து வந்து சினிமா நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் வண்டி வந்து நிற்கிது ரன்வேயில், இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. இந்த கொலைகாரன்லேயே நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா, அந்த ஒரு ஸ்னீக் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, அப்போது லாஸ்ட்டாக உங்களுடைய லுக்கு நாங்கள் பார்த்துட்டோம், ஒரு பயங்கரமான ஒரு ரஃப் அண்ட் டஃப் ராவான ஒரு லுக்கு. ஆனால் இந்த கொலைகாரன்லாம் விஜயனுடைய வேறு பாடி லாங்குவேஜ் இருக்கும் பார்க்க முடியுமா, வேறு என்ன மெனக்கெடுதல் இருக்கும் அப்படின்னு? இல்லை மெனக்கெடுதல்னு சொன்னால் என்னோடய சின்சியாரிட்டியாக நான் அந்த நல்ல கதையை சூஸ் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அது முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் எல்லாம் இருக்குமே தவிர்த்து பாடி லாங்குவேஜை மாற்றுற அளவுக்கு நான் பெருசாக வளரல இன்னும் ஆக்சுவலாக. அதுக்கான ஒரு மைண்ட் செட்லேயே நான் இது வரைக்குமே இல்லை லைஃப்பில். வந்து சினிமான்றது நீங்கள் வந்தோம் நடிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது இங்கே ஆக்சுவலாக. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து போச்சு, போதும் போதும் ஆகிப்போச்சு. போகிற வழியில் வந்து இனிமேல் வந்து அதுக்கான பாடி லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி நடிக்கலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கலாம், எப்படி லவ் பண்ணலாம், எப்படி ரொமான்டிக்காக இருக்கலாம், ஃபைட்டு இது பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. இன்னும் 10 டேஸ் கழிச்சு ரொமான்டிக், மே 1லேருந்து, ஆமாம் மே 1 2019 என் லைஃப்பில் ஒரு மேஜர் சேஞ்ச் நடக்க போகுது. அப்படியான? ஆமாம். என்ன சேஞ்ச், எந்த மாதிரியான சேஞ்ச்? இல்லை மென்டலி நான் மாறுறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம சட்டையை உரிக்கிறோம் இல்லை பாம்பு, அந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்து மே 1 2019 வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு மென்டலி நடக்க போகுது. அதுக்கான விஷயம் நான் அதுக்கு நம்ம நடக்க போகுதுன்னா நம்ம தானே வந்து கொண்டு வந்தோம் இல்லையா, பாளையம் கோட்டையில் படிச்சுட்டு சென்னைக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர் ஆகி மியூசிக் ஆகி நடிக்க வந்துன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி அடுத்த 2-3 வருஷத்துக்கான திட்டங்கள் வந்து நான் போட்டு அதில் அடித்தளம் வந்து வர மே 1st சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கண்ணோட்டத்தில் வளர்ச்சி, ஏன்னா நான் வளரவே இல்லைன்னு சொன்னீங்களா, வளர்ச்சினா என்ன நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா சவுண்ட் இன்ஜினியர் மியூசிக் டைரக்டர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் ஆக்டர், இது இதுதான் வளர்ச்சி. இதை விட என்ன வளர்ச்சின்னு விஜய் அண்ணி எதிர்பார்க்குறாரு? வளரவே இல்லைன்றது என் மனசுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கு தான் ஆக்சுவலாக. இந்த இந்த இடத்த அடையணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதை அடைஞ்சிங்களே அடையலைன்னு கேட்கும்போது அடையலைன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுடைய இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கேன், இலக்குன்னு ஒரு மனசில் ஒரு அமைதி, என் மைண்ட் வந்து வேவர் ஆகிட்டே இருக்குது, ஃப்ளிக்கர் நிற்க மாட்டேங்கிற இடத்துல சர்ன்னு ஒரு சின்ன ஒரு துடிப்போடவே இருக்குது, ஒரு ஓட்டம் நிற்கலை விஷயம் இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி. அப்படிலாம் இல்லை, நான் வந்து ரொம்ப நிறைய, நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, மியூசிக் கூட தெரியாது, மியூசிக் டைரக்டர் நம்ப மாட்டீங்க, சத்தியம் இதுதான், ப்ராமிஸ் அதுதான். மியூசிக் தெரியாமல் ஒரு 50 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறேன், பாட தெரியாது. நான் என் படத்தில் 100 சாமிகள் இருந்தாலும் எவ்வளோ நல்ல பாட்டு, அந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கிறேன் ஆக்சுவலாக, நாக்கு பக்கம் பாடியிருக்கிறேன், ஹிட் சாங்ஸ் பாடியிருக்கிறேன், நடிக்க தெரியாது நடிச்சிட்டேன், இதோட என்ன சக்ஸஸ் வேணும், சக்ஸஸ்ன்றது அதை வச்சு நான் பார்க்கல. ஆனால் ஒரு ஓட்டம் வந்து ஓடணும் இல்லையா, ஓடி வந்து ரிஸ்ட் ஆகி நிற்கணும் இல்லை வண்டி, இன்னும் மூச்சு வாங்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக ஓடின ஓட்டத்தில், எல்லாம் நின்று
அது நின்று நிதானமாக அடிக்கும்போது ஒரு அடி விழும் பாருங்க, அது சொல்கிறேன் நான். ஸோ சைமனுடைய மியூசிக்கில், அவருடைய பிஜிஎம்மில், அவருடைய தீம் மியூசிக்கில் விஜயாண்டி நடந்து வரும்போது, சண்டை போடும்போது, அந்த பாடல்கள்லாம் கேட்டு டான்ஸ் ஆடும்போது எப்படி இருக்குது? ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ளேவர் இல்லை, இல்லை வேறு ஃப்ளேவர் வருது புதுசாக. சைமனோட ரீ ரெக்கார்டிங் வந்து படத்தோட பில்லர். சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக ஆர்ஆரில் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. மாடர்ன் சவுண்டிங் வித் கிளாசிக்கல் டச், இன்றைக்கி கரண்ட்லி இந்த படத்துக்கு என்ன மேக்ஸிமம் முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி முகேஷோட கேமரா ஒர்க் வந்து அவுட் ஆஃப் தி இது, இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கிறேன். டிஏ பண்ணாமலே வந்து டிஏ பண்ண மாதிரி ஒரு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அருமையான சினிமாட்டோகிராஃபி. படத்தோட ப்ரொடியூசர் பிரதீப் சார் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கிறார், ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்கிறார், எடிட்டர் கெவின் நல்லா பண்ணியிருக்கிறார் ப்ராஜெக்டில். எல்லாமே அருமையாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவர் எல்லா வகையான விமர்சனங்களும் விஜயாண்டி அக்செப்ட் பண்ணிட்டுருக்கார் இல்லையா? இப்போ அவருடைய படங்களுக்கு ஒரு விமர்சனம் தாண்டி இசைக்கு வர்றது, அவர் எடுக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு விமர்சனங்கள், ஏதாவது ஒரு விமர்சனம் பாதிச்சு பாதிச்சு எந்த விமர்சனம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஓ, எதுவுமே நமக்குன்னு ஒரு ஒரு பிரின்சிபல், நமக்குன்னு ஒரு 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 நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு, நம்ம எவ்வளோ சின்சியராக இருந்தோம், எவ்வளோ சின்சியராக ரத்தத்தை கொடுத்து அது தோந்து போச்சுன்னு நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் யாரை அந்த வார்த்தை பண்ணணும், அவங்க சொல்கிற மேசுறத கேட்கணுமா, நான் எவ்வளோ சின்சியராக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறது புரியுது, புரியுது. அது மலையில் தானே அந்த உப்பு கரைஞ்சி போச்சு, இல்லை காத்திருக்கும் போது தான் அந்த மாவு போச்சு. கதாபாத்திரம் அப்படின்றதும் என்ன மாதிரி கதாபாத்திரத்துக்காக விஜய் வெயிட் பண்ணுறாங்க சொல்லும்போது, இதெல்லாம் பண்ணும் அப்படின்றதுலாம் ஃபிக்ஸ்டு இருக்காங்க? ஒன்றுமே கிடையாது, நோ எக்ஸ்பெக்டேஷன். ஏதாவது ஒன்று நினச்சிங்கன்னு சொன்னால் அது வர வரைக்கும் நிம்மதி இருக்காது மனசுக்கு. அதனால் அந்த அந்த மாதிரி இந்த கதாபாத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்க கிடையாது. ப்ளஸ் வந்து சிவாஜி சார் லெவலில், கமல் சார் லெவலில் யோசிக்கலாம் அந்த மாதிரிலாம். நான் வந்து பிறவி நடிகர்லாம் கிடையாது. ஸோ அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நம்ம எப்படி வித்தியாசமாக பண்ணுறோம், இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நம்ம எப்படி வித்தியாசம், அந்த மாதிரி நினைக்கிறதே வந்து தப்பு. அந்த நல்ல கதை வந்துச்சுன்னு சொன்னால், அந்த மொமெண்ட்டில் மனசுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னு சொன்னால் பண்ண முடியாது தான் என்னோட முடிவு. அப்போ அந்த கதாபாத்திரத்துக்கான மெனக்கெடல் இருக்குல்ல, அப்போ அதுக்கு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க? இப்போது ரீசெண்டாக ஒரு திமுரு பிடிச்சலாம் காப்பாக பண்ணோம், அப்போ இந்த காப்புக்கான பாடி லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கொடுத்து. இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் 20 நாள் கழிச்சு ஷூட்டிங் இருக்குது. இந்த ஷூட்டிங்குள்ளே நம்ம வந்து அதுக்கு முந்தின படமான காளியை முடிக்கணும். அந்த காளியை முடிஞ்ச வரைக்கும் நல்லா முடிச்சு ரிலீஸ் பண்ணால் தான் இந்த படத்துக்குள்ளே போக முடியும். ஸோ என்னோடய ஒர்க் எல்லாமே திமிர் பிடிச்சுன்னு வர்ற வரைக்கும் காலியில் தான் இருக்கும். ஸோ வந்த பிறகு ஸ்பாட்டில் நிற்கிறோம், இது என்ன பண்ணுறது, ஐயோ ஒன்றும் பண்ணலையே, இதை சட்டையாவது ஒழுங்காக ஃபிட்டாக போடுவோம், பாடி இருக்க மாதிரி காமிச்சிப்போம், அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து. ஹோம் ஒர்க்குன்னா அந்த மூமெண்ட்டில் என்னோடய பெஸ்ட் என்னவோ அதை தான் நிற்கும். ஸோ கொலைகாரன் ஃபுல்லாக ரெட்டிஷ், இந்த பேனர் பார்க்கும்போது ரெட்டிஷு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்னீக் பீக்கில் பார்க்குற கலர் டோன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டிஐ பண்ண விதம் நல்லா இருந்தது, ஒரு ரா ஃபுட்டேஜாக இருந்தது, அர்ஜுன் சார் இருக்கார். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஆடியன்ஸை எப்படி அது கனெக்ட் பண்ணும், அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி எப்படி கனெக்ட் பண்ணும், அண்ட் தென் விஜயாண்டிக்கு என்ன மாதிரி டைமென்ஷன் அதில் கிடைக்கும்? ஜென்ரலாக அவ்வளோ தூரம் நான் பிளான் பண்ணதில்லை. நான் பண்ணுறது எல்லாமே என்ன திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நான் ஆடியன்ஸாக தான் கதை கேட்குறேன், உங்களையும் என்னையும் நான் தனியாக பிரித்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் உங்கள்கிட்ட தான் கேட்டு கதையை ஓகே பண்ணணும். ஸோ நான் ஆடியன்ஸாக இருக்கும்போது எனக்கு ஒரு கதை பிடிச்சா உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். எனக்கான ஒரு நேர்த்தி, எனக்கான என்னை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி, தோந்து போதோ வெற்றி அடையதோ அடுத்த விஷயம், அவ்வளோதான் என்னோடய லிமிட்டே. அதை தாண்டி நான் வந்து வெளியே யோசிக்கிறது. நான் உங்களில் ஒருத்தனாக இருக்கும்போது, நான் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நான் எதுக்கு அப்படிலாம் பார்க்கணும்? மே ஒன்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வேறு ஒரு டைமென்ஷன் கிடைக்க போது வேறு ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ கொலைகாரன் டீம் என்டைய டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக் பண்ணும், ஏன் மியூசிக் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரில. ஸோ அடுத்தது மியூசிக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல மியூசிக் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். இல்லை, நல்ல மியூசிக் டைரக்டர் சைமன் இருக்காரு, அடுத்தது வந்து நிறைய இருக்காரு. ஃப்யூச்சரில் ஏதாவது டைம் கிடைச்சா பண்ணுவோம். இப்போ அடுத்த படங்களில் பண்ணவே மாட்டேன்னு இப்போதைக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக. ப்ரொடியூஸ்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன விட நல்லா பண்ணுறாங்க மற்றவங்க ப்ரொடக்ஷன் பெருசு பெருசாக பண்ணுறாங்க. இப்போ தியா மூவிஸ் பிரதீப் சார் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரை கொண்டு வந்து படம் பண்ணுறாரு, அடுத்தது தமிழரசன் படத்தில் வந்து சோனு சூத் சார் ஆக்ட் பண்ணுறாங்க, சுரேஷ் கோபி சார் ஆக்ட் பண்ணுறாங்க, அக்னிச்சிறகையில் வந்து அருண்ஜி சார் ஆக்ட் பண்ணுறாங்க, காக்கியில் சத்யராஜ் சார்னு ப்ரொடியூசர்ஸ் வந்து பெருசு பண்ணுறாங்க, பெரிய வேலை செய்கிறாங்க. இத்தனையும் பண்ணிவிட்டு நடிச்சுக்கிட்டு டெக்னிக்கல் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பாக பண்ண முடியாதுன்றதுனால நான் முழுக்க முழுக்க இசை நடிக்க தெரில தெரிலன்னு சொல்கிறேன் இல்லையா, எதாவது முயற்சி பண்ணி பார்ப்போமே கற்றுக்கலாமே. அதுலேருந்து நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸாக பண்ணுறதுக்கான ஃபுல் முயற்சியில் இருக்கிறதுக்காக தான் நான் மியூசிக் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கதாபாத்திரம் எதிர்பார்த்து பண்ணுறது இல்லை, ஆனால் அது உங்களுக்கு அமைஞ்சிருது அப்படின்னு. ஸோ இன்னும் கதைக்களம் பேசப்படணும்னா நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து அதுக்கு விஜயாந்தி குரல் கொடுத்து பேசணும், அந்த அதில் வரக்கூடிய மாற்றங்கள், அது விஜயாந்தினியும் ஒரு ஆளாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோஸும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கனவாக இருக்கும், அதுதான் நாங்களும் ஆசைப்படும். ஸோ அந்த மாதிரி களம் சூஸ் பண்ணோம் அப்படின்றது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்கும் சரி, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.
டோன்ட் கிவ் ஒன் ருபி மோர். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.